நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப அப்படியே கதவை திறந்து ஒருத்தர் உள்ள வருவார். பார்க்குறதுக்கு நமக்கே வாவ் செம்மையாக இருக்கான்ல, அவன் செம்மையாக இருக்கான், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாது அப்படின்னு யோசிப்போம். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே அழகாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் டக்குன்னு ஒரு 5 ஒரு 8 இல்லை 9 போகிறதுக்கு முன்னாடி சான்சஸ் அதிகம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நான் சின்ன சின்ன விஷயம்னு சொன்னல, நிஜமாலே சின்ன சின்ன விஷயம்தாங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஜிட்டிங். ஃபிஜிட்டிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே கால் ஆட்டிக்கிட்டே நகரத்தை கடிச்சிக்கிட்டு அப்படியே நர்வஸாக உட்காந்துக்கிட்டு இருப்போம், டக்குன்னு பெண்ணை தட்டிகிட்டே உட்காந்துட்டுருப்போம். இதெல்லாம் என்ன இன்னொருத்தவங்களுக்கு நமக்கு இண்டிகேட் பண்ணோம், நம்ம எப்படி இருக்கோன்னு இண்டிகேட் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்னு இண்டிகேட் பண்ணோம். ஒரு ரூமில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் நர்வஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரூமில் அட்ராக்டிவாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த ரூமில் அட்ராக்டிவாக இருக்குன்னா அந்த ரூமை நீங்கள் ஓன் பண்ண மாதிரி இருக்கணும். திமுறாக இருக்கணும்னு சொல்ல, ஜஸ்ட் ரிலாக்ஸாக செட் பேக் ரிலாக்ஸ் அந்த மோடில் இருந்தால் போதும். உள்ளே வந்தோடனே ஏந்திரி அது பண்ணு, ஏய் நான் வந்துட்டேன் சாரோட உட்காந்துருக்கேன், அது வந்து திமுறு. நான் அதை பற்றி பேசலை, ஜஸ்ட் ரிலாக்ஸாக காமன் கலெக்டடாக உட்காந்து ஓகே எதை நம்ம கொடுத்தாலும் பண்ண தெரியும் அப்படிங்கிற மோடில் உட்காந்துருந்தா போதும். செகண்ட் என்ன இருக்குன்னா பீயிங் லேட். இதுவே ஒரு அன்அட்ராக்டிவ் ஹேபிட் தான் ஒரு ஹியூமன், மென்னோ உமனோ யாராக இருந்தாலும் சரி. அது வந்து என்ன சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் டைமை வேல்யூ பண்ணலை, நீங்கள் ஒருத்தவங்க வர சொல்லியிருக்காங்களே அவங்கள அந்த இடத்துக்கு அவங்களோட டைமையும் வேல்யூ பண்ணலை அப்படின்னு உங்களை ரொம்ப அன்அட்ராக்டிவாக காட்டும். அன்அட்ராக்டிவ் அட்ராக்டிவ்ங்கிறது லுக்ஸில் மட்டும் இல்லை, கேரக்டர்ஸ்லையும் இருக்குது. லேட் பண்ணுறதுனால என்னென்னா நம்ம எல்லாத்தையும் ரஷ் பண்ணுவோம், டக்குன்னு எழுதிப்போம், டக்குன்னு குளிப்போம், டக்குன்னு கிளம்பிடுவோம், ஓகேங்களா. சர்ரு வண்டி எடுப்போம், டக்குன்னு போவோம். இதில் என்ன ஆகும்னா ஸ்லாப்பியாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், நம்ம காஸ்ட்யூம்லேயே இருக்கட்டும் அல்லது நம்ம லுக்ஸ்லேயே இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 10-15 தான் நல்லா இருக்கிறவனுக்கும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கிறவனுக்கும் டிஃப்ரென்ஸு அது இங்கே தான் வரும். ஒரு 20 நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஷர்ட் அயன் பண்ணி போட்டுருக்கலாம், அழகாக தலையை கோம் பண்ணியிருக்கலாம், அழகாக மாய்ஸ்சரைசர் போட்டு அழகாக ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு கிளம்பியிருக்கலாம். நத்திங், சின்ன சின்ன மினிமலே நமக்கு பண்ண முடியாது நம்ம லேட்டாக இருக்கிறதுனால. ஒரு அழகாக இருக்கிறவனுக்கும் ஒரு ஓகேவாக இருக்கிறவனுக்கும் 10-15 தான் டிஃப்ரென்ஸ், அதை நம்ம தான் ஒதுக்கணும். ஜஸ்ட்டுங்க அவங்க காஸ்ட்யூம் எடுத்து வச்சு அது ஓகே இந்த காஸ்ட்யூம் செட் ஆகுமா இந்த காஸ்ட்யூம் செட் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு ஒரு 5 வேண்டாமா. தேர்டு, இப்போ என்கிட்ட இல்லாதது, என்கிட்ட இல்லை, ஏன்னா நான் மார்ச் மாதம் ஜிம்முக்கு போனேன், ஏப்ரல் போனேன், மே ஃபுல்லாகவே போகலை. ரீசன்ஸ் இருக்கக்கூடாதுங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, இதை நான் சொல்லக்கூடாது. நான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், ஆனால் இந்த பாயிண்ட் இதில் இருக்குது, என்ன பண்ணுறது நான் சொல்லி தான் ஆகணும். பீயிங் கன்சிஸ்டன்ட், ஒர்க் அவுட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஹேட் பண்ணுவீங்க ஓகேவா, கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணாமல் நம்ம இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒர்க் அவுட் அந்த அளவுக்கு உடம்புக்கு எசென்ஷியல். எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் தான் ரிசல்ட் வரும், இல்லைனா இப்போ எனக்கு தொப்பை போடுது லைட்டாக அந்த மாதிரி உங்களுக்கும் தொப்பை போட சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி 30, நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் மே 31 நான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறேன். 4th நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு டெடிக்கேட்டடாக இருக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போட்டிருங்க, ஹைஜீன். யா, பேசிக் ஹைஜீன்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கணுங்க. ப்ரெஷ் பண்ணுறது, குளிக்கிறது, ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அப்ளை பண்ணுறது, நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறது, எக்கச்சக்கமான பேசிக்ஸ் இருக்குது. நம்மளை ஜஸ்ட்டு பார்த்துக்கிறதுக்கு, ஓப்பனாக பார்த்துக்கிறதுக்கு எக்கச்சக்க பேசிக்ஸ் இருக்குது. இந்த பேசிக்ஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் விடுறது கிடையாது. த்ரூ அவுட் 30 ஒரு மந்தில் இருக்குன்னா 30 நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஹைஜீன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஏன் பேசிக்காக ஹைஜீன் நல்லா வச்சுக்கணுங்கிறதுனா, நம்ம ஃபேஷியல் ஹேர் ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட்டு ஃபேஷியல் ஹேர்ல இந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஸ்லாப்பியாக இருந்துச்சுன்னா நம்மளோட டெஃபினேஷனே அது மறைச்சிடும். ஜஸ்ட் ஒரு வெல் க்ரூம்டு காய் பாருங்கள், ஜாலைன் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் ஒரே ஜாலைன் தான் இருக்கும் ஓகேங்களா. இதுதான் பேசிக் ஹைஜீனில் டிஃப்ரென்ஸ். லுக்லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ், ஹெல்த் வைட்டும் உங்களுக்கு இதுவும் நல்ல டிஃப்ரென்ஸ். அதனால் ஹைஜீனாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இதுவும் ஒர்க் அவுட்டில் தான் வரும், டோன்ட் ஸ்கிப் லெக் டே. காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. ஏன் தெரியுமா, நம்ம மேலே பெருசாகவும் கீழே சின்னதாகவும் இருந்தால் லுக்கு நல்லாவே இருக்காது. சிமெண்ட்ரி தான் முக்கியம். நமக்கு பர்ஃபெக்டாக பாடி ஷேப் இருக்கணுன்னா நம்ம எல்லா பார்ட்டுக்குமே ஈக்குவலாக ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணணும். ஜஸ்ட் அப்பர் பாடிக்கு மட்டும் ஒழுங்காக பண்ணுவேன், லோவர் பாடிக்கு பண்ண மாட்டேங்கிறது ரொம்ப 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 தப்பு. இது சில பேருக்கு வந்து காலில் மசில் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். தயவு செஞ்சு நீங்கள் காலில் மசில் வராது அப்படின்றதுக்காக அதை ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேவா.
அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகாமல் பார்த்துக்கங்க. ரொம்ப ஒல்லியாக மேலே மட்டும் பெருசாக ஆகாமல் பார்த்துக்கங்க. அதுதான் மெயின் சிமெண்ட்ரி. ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, நம்ம ஃபேஸுக்கும் சரி நம்ம பாடிக்கும் சரி ஒரு சிமெண்ட்ரிக்கல் லுக் இருந்தால் நம்மளோட ஸ்ட்ரக்சர் இருந்தால் சூப்பராக இருக்கும். எந்த ட்ரெஸ் போட்டாலும் நமக்கு பர்ஃபெக்டாக உட்காரும். அதுக்கு நம்ம பாடியை கரெக்டாக சிமெண்ட்ரியாக வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க அட்வான்டேஜ் உங்களுக்கு ஒர்க் அவுட்டில் இருக்குது, ஓகேங்களா? ஹெல்த் வைஸும் சரி, மைண்ட் செட்டாகவும் சரி, பாடி ஸ்ட்ரக்சர்லாகவும் சரி, எக்கச்சக்க அட்வான்டேஜ் உங்களுக்கு ஒர்க் அவுட்டில் இருக்குது. ஸோ டோன்ட் ஸ்கிப் யுவர் ஒர்க் அவுட்ஸ். லிஸ்ட்டில் சிக்ஸ்த் இருக்கிறது, டோன்ட் வேர் ரிங்கிள்டு க்ளோத்ஸ். சட்டையை அயன் பண்ணாமலோ டிஷர்ட் அயன் பண்ணாமலோ போடாதீங்க. வருங்க, சட்டையை அயன் பண்ணாமல் டிஷர்ட் அயன் பண்ணாமல் போடாதீங்க. ஏன்னா அது உங்களை பற்றி நிறைய டிஃபைன் பண்ணும். ஜஸ்ட் நீங்கள் உங்களை கேர் பண்ணல, ஒரு விஷயம் பண்ணுறீங்க. இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா, வீடியோ ஷூட் பண்ணுறப்போ நான் ஷர்ட் அயன் பண்ணாமல் போட்டேன்னா, அந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நான் மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மூடளவுக்கு மீனிங் ஆகும், ஓகேங்களா? ஜஸ்ட் பி கிறிஸ்ப். பி கிறிஸ்ப்னா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, யாரும் உங்களை பார்க்கல, வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னா நீங்கள் எப்படி நாளும் இருக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, அங்கே உங்களுக்கு லுக்ஸ் மெயினுங்கிறப்ப இதை மெயினாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதோட ஷர்ட் அயன் பண்ணாமல் ஒருத்தரும் ஷர்ட் அயன் பண்ணி ஒருத்தரும் பக்கத்தில் வைங்களேன், நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ஆகிட்ட பேசுவீங்க. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட் இருக்க பாயிண்ட், படித்து படித்து நான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் இருக்குன்னு சொல்கிற ஒரே பாயிண்ட் இதுதான், கெட் இனஃப் ஸ்லீப். உங்களுக்கு ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்டு நீங்கள் ஃபோனில் கேம் விளாட்றீங்களோ, இல்லை டிவியில் உட்காந்து கேம் விளாட்றீங்களோ, இல்லை இன்ஸ்டாவில் ரீல் பார்க்குறீங்களோ, யூடியூப் பார்க்குறீங்களோ, இல்லை உங்களுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ, ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களோ, இந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு விஷயம் ப்ரொடக்டிவாக நைட் இருக்கிறீங்களோ, எந்த யூஸுமே எதுலேயுமே கிடையாது. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணாலும் சரி, நோ யூஸ். ஃபார் சம் ரீசன் நம்ம உடம்புக்கு ஸ்லீப் ரொம்ப 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 முக்கியம், ஓகேங்களா? அப்படி அது என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும்னா, அதுக்கு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன், அதில் பாருங்கள் ஸ்லீப் எந்தளவுக்கு உடம்புக்கு முக்கியம்னு. ஆல்ரெடி சந்தியா அந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, நான் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி போட முடியுதோ அந்த வீடியோ போடுறேன். இந்த சந்தியாவோட வீடியோக்கு லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐபார்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம உடம்புக்கு ஸ்லீப் எந்தளவுக்கு நெசரினா, எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குங்க. டைஜெஷன்லேருந்து பாடி ஹைட்ரேஷன்லேருந்து உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஸ்லீப் இல்லைன்னா நம்மளால் அடுத்த நாள் எழுந்துச்சு ப்ரொடக்டிவாக ஃபஸ்ட்டு இருக்க முடியாது, அடுத்த நாள் எழுந்துச்சு கேம் விளையாடனாலும் என்ஜாய் பண்ண முடியாது. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு ஸ்லீப்பில் இருக்குது. ஸ்லீப்பை ஸ்கிப் பண்ணாமல் வச்சுக்கோங்க. காலைல எழுந்துக்கிறப்ப யூ வில் பி த மோஸ்ட் அட்ராக்டிவ் மேன் இன் த வேர்ல்டு. 7 to 8 hours ஸ்லீப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். 7 to 8 hours ஸ்லீப் இருந்துச்சுன்னா அப்போ நான் சொன்ன கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக தூங்குனீங்கன்னா உங்களுக்கு பஃபி ஐஸோ இல்லை டார்க் ஸ்ட்ரகிள்ஸோ ஃபார்மே ஆகாது. நம்ம உடம்பில் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு தான். அதோடு நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். எதுக்கு இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், நைட்டு தூங்குவோம் ஒரு 8 மணி நேரம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃபேம். உங்களுக்கு இந்த வருஷம் ஃபேஷன் ரொம்ப கம்மியாக வருதுன்னு தோணுச்சுன்னா, எஸ் ஃபேஷன் கம்மியாக தான் வருது, அது எனக்கே தெரியும். ஆனால் ஃபேஷனும் வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா ஐ லவ் ஃபேஷன். மற்ற என்ன பண்ணாலும் ஐ லவ் ஃபேஷன் எண்ட் ஆஃப் த டே. ஸோ ஃபேஷனும் வரும். ஆனால் உங்களுக்கு நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், முக்கியமான விஷயங்கள், இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்காத விஷயங்கள் நிறையாவும் நாங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கோம். அது எல்லாமே வரும். இந்த வருஷம் நீங்கள் ட்ரெண்டிங் ஆகணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். உங்களால் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் சந்திர விகே சைனிங் ஆஃப். வாட்ச் இட் அண்ட் பி அவசம்.